சுதந்திர போராட்ட வீரர் ஓண்டி வீரரின் 251வது நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு தபால் தலை வெளியீட்டு விழா இன்று நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஓண்டி வீரர் நினைவு தபால் தலை வெளியீட்டு விழா இன்று நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஓண்டி வீரரின் நினைவு தபால் தலையை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டார். தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களிடம் வழங்க பெற்றுக்கொண்ட ஆளுநர் அவர்கள் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த தபால் தலையை வெளியிடுகிறார். On this happy occasion, a commemorative postage stamp on Ondi தலை வழங்கப்படுகிறது. Postage stamps are given to all the dignitaries on the dais. நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, பூலித்தேவன், ஒண்டி வீரன், வேலு நாச்சியார், பாரதியார், பாபு சிதம்பரனார் போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகளின் கனவை நனவாக்கும் வகையில் புதிய பாரதத்தை படைக்க வேண்டும் என்று கூறினார். இது புண்ணிய பூமி என்றும் ஏராளமான வீரர்களையும் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் இந்த மண் கொடுத்துள்ளதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டார். பூமி இஸ் வீர பூமி. This Bhumi has given so many freedom fighters, so many warriors, so many brave men and women. Names are endless. We remember today Thiru Ondi Veeran. There are many others. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில், 1857 ஆண்டிற்கு முன்னதாகவே ஒண்டி வீரர் தமிழகத்தில் முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்தியுள்ளதாக கூறினார். ஒண்டி வீரன் அவர்களை வரலாறை படிக்க 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 இத்தகைய வீரர்களில் வாழ்ந்த மாநிலத்தில் மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். 1857 முதல் சுதந்திர போர் என்று சொல்கிறார்கள். இல்லை, 1775 இங்கே ஒண்டி வீரன் கொடுத்த இந்த சவால் தான் முதல் சுதந்திர போர் என்பதை வரலாறு எழுத இருக்கிறது. அந்த வரலாறு எழுதுவதற்காகத்தான் இந்த தபால் தலை வெளியிட இருக்கிறது. அந்த 75வது சுதந்திர தினத்தை ஓராண்டு கொண்டாடியது மட்டுமல்ல, இன்னொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும் என்று பணித்திருக்கிறார் பாருங்கள் நமது பாரத பிரதமர். அதற்கு நமது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன், சுதந்திர போராட்டத்தில் நெல்லை மாவட்டம் பெரும் பங்கு அளித்துள்ளதாக கூறினார். சுதந்திரத்திற்காக போராடிய எண்ணற்ற அதிகம் அறியப்படாத வீரர்கள், தலைவர்கள் போற்றப்பட வேண்டும் என்பது நமது பிரதமர் மோடியின் கனவாகும் என்றார். சுதந்திரத்திற்காக இன்னுயிரின்ற எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அடையாளம் காண வேண்டும். குறிப்பாக அன்சங் ஹீரோ என்று சொல்லக்கூடிய முகமறியாத பாப்புலர் இல்லாத வீரர்களை, தலைவர்களை, அவர்களுடைய தியாகம் போற்றப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவு, லட்சியம். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக்கி அழகு சேர்த்திருப்பது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்ட நினைவு தபால் தலையை தமிழக முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் வி பி துரைசாமி, ஒண்டி வீரரின் வம்சாவளியை சேர்ந்த ஆறுமுகம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழ்நாடு தலைமை தபால் துறை தலைவர் ராஜேந்திரகுமார், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனா்.